இந்த காலத்திலும் கூட்டு குடும்பமாக வாழ்வது எப்படி? என்னுடைய ஃபாலோவர், என்னுடைய பக்தர்னே சொல்லலாம், அவர் பாண்டிச்சேரியில் இருக்கிறார், மிக நல்ல மனிதர். அவர் தான் இந்த தலைப்பில் எனக்கு வீடியோ வேணும் டாக்டர், கொஞ்சம் எனக்காக பண்ணுங்களேன் அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். அவருக்காக மட்டும் இல்லை, இது எல்லாருக்காகவும் பயன்பட போகிற ஒரு வீடியோ, ஃபஸ்ட் கிளாஸ் வீடியோ. இந்த தலைப்பில் எடுத்து பேசுகிறதே ரொம்ப கஷ்டம், டேஞ்சர். யாருமே கூட்டு குடும்பம்லாம் பிடிக்கிறது இல்லையே. இப்போது அதை பற்றி பேசி புரிய வைக்கணும்னா கஷ்டம். ஸோ அவருக்காக தனியாக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்கேன். நல்ல அனுபவிங்க, நல்ல மாற்றம் வரட்டும், உற்று நோக்குங்க நான் சொல்கிறத. சி, கூட்டு குடும்பம் இந்த காலத்திலும் சாத்தியமான்னு முதல்ல கேட்கணும். கட்டாயம் சாத்தியம். நான் சொல்கிறபடிலாம் நல்லா புரிஞ்சுக்கணும்னு செயலில் இறங்குனீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல்ல கூட்டு குடும்பத்துடைய அட்வான்டேஜ், லாபம் சொல்கிறேன், அப்போ தான் இதை பற்றி கேட்குறதுக்கு பிடிக்கும். சி, கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்கன்னு பார்த்திங்கன்னா முதல்ல எக்கனாமிக் அட்வான்டேஜ் தான் ரொம்ப பெருசு. ஒரே வீட்டில் ஒரு நாலு குடும்பம், அண்ணன் தம்பிங்க ஒன்றாகிறீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு டிவி போதும். இப்போ நாலு அண்ணன் தம்பி தனித்தனி வீடு போனீங்கன்னா தனித்தனி டிவி, தனித்தனி வாஷிங் மிஷின், தனித்தனி ஃப்ரிட்ஜு, எக்கச்சக்க செலவு, எல்லாருக்கும் கடை, சோஃபா, ஃபர்னிச்சர் எல்லாம் கடனில் போயிடுவாங்க. ஸோ பயங்கர எக்கனாமிக் அட்வான்டேஜ் இருக்குது, ஒன்று. ரெண்டாவது, நிறைய மக்கள் ஒன்றா இருக்க என்ன ஒன்றா, உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல நல்லா பேசிக்கணும், ஜாலியாக உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரில, கஷ்டமாக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அவங்க அண்ணன் தம்பிக்கிட்ட கேட்டுப்பீங்க, ஒய்ஃபுக்கிட்ட கேட்பீங்க, நாத்தனாக்கிட்ட கேட்பீங்க, மாற்றி மாற்றி கேட்டு நல்லா ஜாலியாக இருக்கலாம். இந்த மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனே வராது, மனச்சோர்வே வராது. கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, தனி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும், சரியாக ஹேண்டில் பண்ண தெரில நான் மைண்டை. நாலாவது தான் முக்கியமானது, குழந்தைங்க வளர்கிறாங்க பத்தியா, கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது ஆரோக்கியமாக வளருவாங்க, தனி குடும்பத்தில் ஆரோக்கியமாக வளர மாட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு வச்சிங்க, எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மா அட்வைஸ் சொல்லி இருந்தால் அப்பா அம்மாவே பிடிக்காமல் போயிடும். அதனால் இந்த காலத்து பசங்களுக்கு நிறைய பேருக்கு அப்பா அம்மா பார்த்தாலும் எரிச்சல் தான் வருது. கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது அத்தை ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க, சித்தி ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க, மாமா ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க, தாத்தா ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க, பாட்டி ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க, வேலை செய்கிற பையன் ஒரு அட்வைஸ் சொல்லுவான். ஸோ எல்லா அட்வைஸு நிறைய பேர் சொன்னாங்கன்னா மைண்டு ஏற்றுக்கும். ஒரே ஆள் திரும்ப திரும்ப உழுக்கமாயிரு, தப்பு பண்ணாத, தப்பு பண்ணாத சொல்லினேன் இருந்தனா வெறுப்பு தான் வரும். இதுதான் பெரிய அட்வான்டேஜ் கூட்டு குடும்பத்தில். குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக வளர்ந்துடும், செம்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பணப்பிரச்சனையும் வரப்போகிறதில்லை, உங்களுக்கு சைக்காலஜிக்கல் பிரச்சனையும் வரப்போகிறதில்லை, பல லாபம் இருக்குது. கூட்டு குடும்பத்தில் நல்ல மரியாதை இருக்கும், போகிற வரவங்களாம் மரியாதை கொடுப்பாங்க. இப்போ சோஷியல் ஸ்டேட்டஸ், சமுதாய அந்தஸ்து நல்லாயிருக்கும், கூட்டு குடும்பமாக வாழ்கிறவங்க. அது ரொம்ப நாலாவது அட்வான்டேஜ். அஞ்சாவது முக்கியமான அட்வான்டேஜ் செக்யூரிட்டி, பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு பிரச்சனைனா உடனே ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஒரு 20 பேர் இருக்கிறாங்க வீட்டில் ஈஸியாக வந்துடுவேன், ரெடியாக 2 பேர் இருக்கிறாங்க, 2 சின்ன குழந்தை வச்சுருந்தா எப்படி உங்களுக்கு செக்யூரிட்டி கிடைக்கும், கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் சொல்லலாம், முக்கியமான 5 லாபம் சொல்லியிருக்கேன், சரியா? இப்போ அடுத்தது, இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கும்போது ஏன் மக்கள் இருக்க மாட்டாங்க, அதையும் கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் எப்படி இருக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். ஏன் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சுயநலம் அதிகமாகிடுச்சு மக்களுக்கு, சென்ஸ் ஆஃப் அகாமடேஷன் இல்லை. அடுத்தவங்கக்கிட்ட கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் குணம் இல்லை. இது இப்படி தான் இருக்கும், கடிகாலம் ஆகுது இல்லையா, இது இது வந்து கடிகாலம். இது கடிகாலத்தில்னா, கலிகாலத்தில் கெட்டது நிறைய நடக்கும், நல்லது ரொம்ப கம்மியாக நடக்கும், அதான் கலிகாலம். ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடிலாம் நிறைய கூட்டு குடும்பம் இருந்துச்சு, ரொம்ப நல்லவங்க இருந்தாங்க, விட்டு கொடுக்குற தன்பு இருந்துச்சு, சுயநலம் கம்மியாக இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. போக போக கலிகாலம் ஆகுது, கலிகாலம்னா கெட்டது நிறைய நடக்கும் சொன்னேன், அதனால் அப்போ என்ன, அவன் எல்லாம் சுயநலமாக ஆகிடுவாங்க, சுயநலமாகிட்டு தனி கொடுத்தணும், தனி கொடுத்தணும் அப்படி தான் போக பார்ப்பாங்க. ஆனால் இப்போவும் பார்த்திங்கன்னா, ஒரு 5-6 குடும்பம் ஒன்றா 52 பேர் ஒரே வீட்டில் இருக்காங்க, வியாசாரப்படியில் ஒரு கூட்டு குடும்பத்தில். கேரளாவில் ஒரு 230 பேர் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ அந்த மாதிரி வாழ்வது எப்படி, அதான் இப்போ உங்களுக்கு அடுத்தது கொடுக்க போகிறேன் மெயினாக. சரி, இப்போது கூட்டு குடும்பமே எப்படி வாழ்கிறது, அதை இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமா? ரைட். ஒன்றும் இல்லை, சின்ன அட்வைஸ் சொல்கிறேன், அதை அழகாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்னா, இந்த கூட்டு குடும்பம் எப்போதுமே கூட்டு குடும்பம் கடிகாலத்தில் வேணும்னா சைக்காலஜிக்கலாக பண்ணாதான் முடியும், அந்த அஸ்திரத்தை யூஸ் பண்ணணும். இந்த காலத்துலேயும் கெட்ட காலத்துலேயும் கூட்டு குடும்பம் வேணும்னா எந்த அஸ்திரத்தை யூஸ் பண்ணணும்னா சைக்காலஜிக்கலாக யூஸ் பண்ணணும். சைக்காலஜிக்கலாக யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஒரு நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் மாதிரி நியூஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 பாயிண்ட்ஸ் கற்றுக் கொடுக்குறேன். என்னென்னா, முதல்ல கூட்டு குடும்பத்தில்
கொஞ்சம் பேர் டேலண்டடாக இருப்பாங்க, ரொம்ப நிறைய பேர் டேலண்ட் இல்லாமல் இருப்பாங்க, சரியா? அப்போது இந்த வித்தியாசமும், சில பேர் நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, சில பேர் சுமாராக படிச்சிருப்பாங்க, கொஞ்சம் தான் சம்பாதிப்பாங்க, சில பேர் சுத்தமாக சம்பாதிக்க மாட்டாங்க. இப்போ நல்லா படித்தவங்களுக்கும் நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கும் ஈகோ கட்டாயம் இருக்கும். சார், இது ரெண்டு விஷயம், கூட்டு குடும்பமாக இந்த காலத்தில் வாழணும்னா ஈகோ நிறைய இருக்கிற மக்கள் நல்லா படித்தோம் சம்பாதிக்கவும் ஈகோவை குறைச்சிக்கணும், காட்டக்கூடாது. நம்ம சொந்த உறவுகிட்ட காட்டக்கூடாது. ஈகோ நிறைய இருக்கவங்கிட்ட குறைச்சிக்க சொல்கிறேன்னா, ஈகோ இல்லாதவங்கிட்ட என்ன சொல்கிறேன், நீங்கள் அவங்க ஈகோ காட்ட தான் செய்வாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டுக்காமல் போங்க, நிறைய சண்டைலாம் வரும், கண்டுக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பர். அந்த காலத்தில் கூட்டு குடும்பம்னா அன்புலையும் மரியாதையும் இயங்குச்சு, அன்புலையும் மரியாதையிலையும் இயங்குச்சு. தாத்தா தாத்தானா மரியாதை கொடுப்பாங்க, எல்லாம் ஏந்து கீழே உட்காருவாங்க, சாத்தா சொல் போச்சு தப்பாக அந்த உடனே கேட்பாங்க, அப்படி போச்சு. அந்த காலத்தில் லவ்வில் போச்சு. ஆனால் இந்த காலத்தில் இதில் போகணும், இந்த காலத்தில் போகணும்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக தான் போகும், லவ் இல்லையே, சைக்காலஜிக்கலாக தான் போகும். ஸோ ரெண்டாவது பார்க்குறேன், ரெண்டாவது என்ன சொல்லணும், முக்கியமாக எக்கனாமிக்கலாக கொஞ்சம் பணக்காராக இருப்பாங்க, கொஞ்சம் பேர் பணம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த பணம் இல்லாதவங்க ஒரு நல்ல டேர்ம்ஸ் போட்டுக்கணும், எல்லோரும் ஈக்குவல் பணம் கொடுக்கணும், கான்ட்ரிபியூஷனு. அது மட்டும் இல்லாமல் சம்பாதிக்க முடியாதவங்க என்ன பண்ணோம், பணம் கொடுக்கலாம் பரவாயில்ல, நல்லா உழைக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் நல்லா போட்டுக்கணும், வாழும்போது கரெக்டாக இருக்கும். மூணாவது என்ன பண்ணோம், இன்லாஸ் வந்த மருமகளையும் மருமகனையும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் மகன் மகளை விட. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எல்லாரும் ஆப்போசிட்டாக பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணால் இந்த காலத்தில் வேலைக்கு ஆகாது. மருமகள் மருமகன் சொல்லிட்டும் போயிடுவாங்க தனியாக, ஸோ செதஞ்சிடும், உங்கள் சக்ஸஸ் ஆகாது. மருமகனும் மருமகளும், முக்கியமாக மருமகள்கள் நிறைய மரியாதையும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை நல்லா பேம்பரிங், அவங்கள செல்லமாக வளர்க்கணும். பையன் பொண்ணை திட்டி வளர்க்கலாம், அந்த காலத்தில் மாறி இருந்துச்சுல்ல, இந்த காலத்தில் இப்படி மாற்றினா கூட்டு குடும்பம் இந்த காலத்துலேயும் சாத்தியம். நாலாவதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டு குடும்பம்னு பார்த்தீங்கன்னா பணம், பணம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அப்போ பணத்தை கரெக்டாக ரெண்டாக பிரிச்சுக்கணும், ஒன்று அவங்க பாதுகாப்புக்கு வச்சுக்கணும், இன்னொன்று குடும்பத்துக்கு கரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணிவிட்டு குடும்பம் நடத்துறதுக்கு மட்டும் ஒரு பங்கு வாங்கி குடும்பம் நடத்தணும், ஃபுல் பணத்தையும் கூட அப்படிலாம் கேட்கக்கூடாது. அஞ்சாவதுன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த செக்யூரிட்டியை எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கணும், அப்போ தான் செக்யூரிட்டி நல்லா வரும். அதுக்கு என்ன பண்ண, நிறைய அன்பு காட்டணும், அன்பு காட்டுற வேலை. அதில் நிறைய என்ன பண்ணணும், கும்பலாக வெளியில் போகணும், மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லோரும் ஒன்றா. ரெண்டாவது ஒருத்தர் ஒருத்தரும் அடுத்தவங்களுக்கு பிடிச்சது என்ன தெரிஞ்சு தெரிஞ்சு அடுத்தவங்களுக்கு செஞ்சுக்கின்னே இருக்கணும். இந்த மாதிரி செய்ய செய்ய அந்த கூட்டு குடும்பமுடைய பந்தம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும், ஃபென்டாஸ்டிக்காக வாழலாம். இது எல்லாத்தையும் நல்லா கணக்கில் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக கூட்டு குடும்பத்தை இந்த காலத்திலையும் வாழலாம். தயவுசெய்து அதை நோக்கி பயணியுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் திருப்பி கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை மெயில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கற்றுக் கொடுக்குறேன். ஸோ வாழ்த்துக்கள், திரும்ப கூட்டு குடும்பம் ஆரம்பிக்கட்டும், நன்றாக தழைக்கட்டும், எல்லோரும் நல்லா வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.